தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயா, எல்லா கோவில்களையுமே நடை சாத்து போதுதான் பள்ளியறை பூஜையா இருக்கட்டும் காலபைரவர் பூஜையா இருக்கட்டும் செய்கிறாங்க, இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு ஐயா? வீடு வீட்டில் எல்லாம் ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியா? டிவி சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இதே சார்ஜ் போட்டுறிய பேட்டரி இல்லை, அது நைட் ஃபுல்லாக ஓடட்டோம் கார்த்தால வரைக்கும். தப்புடாமா, ராத்திரி படுத்துக்கும் பொழுது நான் சார்ஜ் போட்டு படுத்துக்குவேன், காலையில் வரைக்கும் அது ஆக தவறு. இதோ உங்கள் விஞ்ஞானம் கண்டிக்குது. சற்று நேரம் இருந்தாலேயே வேலை முடிந்து விடுகிறது. இதற்கே எவ்வளவு எச்சரிக்கைகள் செயல்பாட்டு முறைகள் கொடுத்துருக்காங்க, அதன்படி செயல்பட்டால் வெற்றி சந்தேகம் இல்லையே. சந்தேகம் இல்லையே. ஒரே ஒரு குடும்பத்தில் நாம் செயல்படுறோம் நம்ம இதுக்காக. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் அப்போ எல்லாருக்கும் உண்டானது. அங்கே எவ்வளவு கட்டுப்பாடுகள், எவ்வளவு நியம நிஷ்டைகள், முறைகள் இருக்க வேண்டும், அதுலேயும் சந்தேகம் இல்லையே. அப்படி வா வழிக்கு. எப்படி இப்படி எல்லாம் பண்ணால் கூட சில இது வெளியில் போகிறோம், ராத்திரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போயிடுவோம், திருப்பி மறுநாள் காலையே வரோம் அப்படிங்கும்போது ராத்திரி இது எல்லாத்தையும் பண்ணினாலும் சரி, நாம் வெளியில் வரும்பொழுது இந்த எல்லா இது பண்ணிட்டோம் அதை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் அப்படி வரும்பொழுது கதவு சாத்துறதுக்கு முன்னாடி அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு சுவிட்சு இருக்கும், ஆஃப் பண்ணிட்டோம். அது என்ன சுவிட்சு? மெயின். என்னது சொல்லுடாம்மா? மெயின் சுவிட்ச். ஆயா அங்கே பார்த்து சொல்லு. மெயின் சுவிட்ச். நான் சொல்லலை, இந்த பிள்ளைங்க தெரியுதா? சரியான வழியில் தான் சார் போயிட்டுருக்கு. அதை சேனலைஸ் பண்ணணும், அதைத்தான் தமிழ் ஜனம் பண்ணிக்கிட்டுருக்கு. தெரியுதா? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி கடைசியாக அந்த மெயின் சுவிட்சை பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு சந்நிதிகளையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியறை பூஜை நடந்த உடனே எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த பைரவர்கிட்ட அழகாக அந்த சாவியை ஒப்படைத்து விட்டு செல்வார்கள். அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, இனிமேல் பொறுப்பெல்லாம் அங்கே. வெளியூருக்கு போகும்பொழுது செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போகிறீங்களே, நாம் வர்ற வரைக்கும் அவர் தான் அப்படின்னு. இதுக்கே இப்படி இருக்கே, அங்கே எப்படி இருக்கணும்? ஆகவே அந்த பைரவர் என்பவர் எப்படி நாம் வீட்டுக்கு ஒரு பொறுப்பான இது வச்சு கடைசியாக அதை அண்டை கட்டிக்கிட்டு வரோமோ, செயல்படுத்தி விட்டு வருகிறோமோ, நாம் வந்து மறுபடியும் செயல்படுத்துவோம். அதுபோல் அந்த ஆலயங்களுடைய முழு கட்டுப்பாடும் மறுநாள் நாம் வரக்கூடிய காலம் வரையில் பைரவரிடம்தான் இருக்கும். ஒரே ஒரு உபரி தகவலாக சொல்லட்டுமா? சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கு ஐயா, நடந்தது இந்த ஞான பூமி தமிழ்நாட்டில் நடந்தது. இதை தமிழ் ஜனம் வாயிலாக தமிழ் ஜனங்களுக்கு சொல்லாமல் வேறு எங்கே போய் சொல்கிறது? ஆனால் எந்த இடம் கேட்காதீங்கோ தமிழ். ஆமாம், இதில் என்ன கேட்காதீங்க என்ன? பதிவுகள் அடியனிடம் உள்ளன. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் சிதம்பரம் சொல்கிறோம் இல்லையா, சிதம்பரத்தில் ஏறத்தாழ ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் நடந்த வரலாறு இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் அப்போ இருந்தவங்க போகும்போது ஒரு என்ன பாது, நாளைக்கு விசேஷம் இல்லை, ஏராளமானவர்கள் வருவார்கள், செலவுக்கு அது இவ்வளோ பெரிய இரும்பு துண்டு இல்லை, செப்பு தகடு இரும்பு துண்டு அல்லது தாமர தகடு, இதை பைரவர் சந்திக்கிட்டே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இருக்கு அன்னைக்கு இதெல்லாம் இருக்கு இருக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாளைக்கு அவர்கள் வந்து பார்த்தால் அது தங்கமாக மாறி இருக்கும்.
தங்கமாக மாறி இருக்கும், தெரியுதா? அதை கொண்டு போய் விற்றால் அந்த மறுநாளைக்கு எவ்வளவு பேர்கள் வருகிறார்களோ, எவ்வளவு பணம் செல்வம் தேவையோ அவ்வளவும் தேவையான அளவு அது தங்கமாக மாறி இருக்கும். ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சே, சக்தி அதெல்லாம் போயிடுச்சே. இப்போ காரணம் அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானங்கள், அந்த மந்திர தியானங்கள், அங்கநியாசங்கள்னு சொல்கிறது, கரநியாசங்கள்னு சொல்கிறது, இதெல்லாம் இருக்குது. இப்படி செயல்பட்டால் இன்றும் பைரவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் என்று சொல்லக்கூடியவர் அவரும் அருள் செய்கின்றார். பைரவர் என்பது காக்கும் கடவுள் அந்த இடத்துல.